Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama. யோகத்தின் பூரணத்துவம் அத்தியாயம் 1 அர்ஜுனன் நிராகரித்த யோகம். தற்காலத்தில் ஏராளமான யோக முறைகள் குறிப்பாக மேலை நாடுகளில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இருப்பினும் உண்மையாக சொல்லப்போனால் அவற்றில் ஒன்று கூட யோகத்தின் முடிவு நிலை என்ன என்பதை கற்பிக்கவில்லை. பகவத்கீதையில் புருஷோத்தமரான ஸ்ரீ கிருஷ்ணரே நேரடியாக யோகத்தின் பூரண நிலையை அர்ஜுனனுக்கு கற்பிக்கின்றார். ஆகவே யோகத்தினால் அடையக்கூடிய உன்னத நிலையில் பங்கு பெறும் விருப்பம் நமக்கு உண்மையாகவே இருக்குமாயின் பகவத்கீதையில் அதற்கேற்ப ஆதி புருஷனின் ஆதாரபூர்வமான விளக்கங்களை காணலாம். பகவத்கீதையின் ஒரு குறிப்பிட்டத்தக்க அம்சம் என்னவென்றால், யோக முயற்சியினால் அடைய வேண்டிய பலன் என்னவென்பது ஒரு போர்க்களத்தின் நடுவே கற்பிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, சொந்த உறவினர்களோடு போர் புரிய தயாராக நின்ற ஒரு போர் வீரனுக்கு, அதாவது அர்ஜுனனுக்கு அது கற்பிக்கப்பட்டது. வெறும் பாச உணர்வினால் உந்தப்பட்டு நான் ஏன் என் சொந்த உறவினர்களுடன் போர் புரிய வேண்டும் என்று அர்ஜுனன் எண்ணமிட்டு நின்ற சமயம் அது. அர்ஜுனன் போரிட தயங்கி நின்றதற்கு காரணம் மாயையே. அந்த மாயையை களைவதற்காகவே ஸ்ரீ கிருஷ்ணர் அவனுக்கு பகவத்கீதையை உபதேசிக்கிறார். எவ்வளவு குறுகிய காலத்திற்குள் பகவத்கீதை உபதேசிக்கப்பட்டிருக்கும் என்பதை நாம் யூகித்து உணர வேண்டும். இருதரப்பிலும் போர் வீரர்கள் தயாராகவே நின்றனர். ஆக இருந்த சமயம் மிக குறைவு, மிஞ்சி போனால் ஒரு மணி நேரம். ஆயினும் இந்த ஒரு மணி நேரத்திற்குள் முழு பகவத்கீதையையும் உரையாடப்பட்டு விட்டது. ஸ்ரீ கிருஷ்ணரும் எல்லா விதமான யோக பயிற்சியினாலும் அடைய வேண்டிய உண்மையான முடிவு நிலை என்னவென்பதை தனது நண்பனான அர்ஜுனனுக்கு எடுத்துரைத்தார். இம்மாபெரும் உரையாடலின் விளைவாக அர்ஜுனன் தனது மனக்லேசங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு யுத்தம் புரிந்தான். இந்த உரையாடலின் ஒரு பகுதியாக அர்ஜுனன் தியான யோக முறையை பற்றிய விளக்கத்தை, அதாவது தியானம் புரிய எவ்வாறு உட்கார வேண்டும், எவ்வாறு சரீரத்தை நேர்கோடாக வைக்க வேண்டும், எவ்வாறு கண்களை பாதி மூடியவாறு மனதை சிதறடிக்காமல் உன்னிப்பாக நாசியின் நுனியை நோக்க வேண்டும், எவ்வாறு இப்பயிற்சிகள் எல்லாவற்றையும் தனியாக ஓரிடத்தில் புரிய வேண்டும் என்ற கிருஷ்ணரிடமிருந்து செவிமடுத்தான். செவிமடுத்த பின் அவன் கூறியதாவது, யோயம் யோகஸ்த்வயா ப்ரோக்தா சாம்யேன மதுசூதனா ஏதஸ்யாஹம் ந பக்ஷாமி சஞ்சலத்வாத் ஸ்திதிம் ஸ்திராம். ஓ மதுசூதனா, சுருக்கமாக நீ எடுத்துரைக்கும் இந்த யோக முறை எளிதில் கடைபிடிக்க முடியாததாக எனக்கு தோன்றுகிறது. அப்படி கடைபிடித்தாலும் இறுதி வரை பின்பற்றக்கூடியதாக எனக்கு தோன்றவில்லை. ஏனென்றால் மனதானது அந்த அளவிற்கு அமைதியற்று அலைப்பாயும் தன்மையுடையதாக விளங்குகிறது. பகவத்கீதை 6.33. இது கவனிக்கத்தகுந்த ஒரு விஷயமாகும். ஜட உலகில் ஒவ்வொரு வினாடியும் நமது மன நிம்மதியை குலைக்கும் விதத்தில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறது. இதுவே இந்த ஜட உலகின் இயல்பாகும். இதை நாம் மறக்கவே கூடாது. உண்மையில் சொல்லப்போனால் இந்த ஜட உலக வாழ்க்கை என்பது ஏராளமான கவலைகள் நிறைந்ததே. இடைவிடாது கவலைகள் எதிர்பட்ட போதிலும் அந்தந்த கவலைகளை தீர்ப்பதன் மூலம் மன நிம்மதியை அடைவோம் என்றே நாம் எதிர்பார்க்கின்றோம். அது மட்டுமின்றி எல்லாவித கவலைகளும் ஒரு நாள் அறவே நீங்கிவிடும் என்ற நம்பிக்கையும் நமக்குண்டு. ஆனால் இந்த ஜட உலகில் கவலைகள் இல்லாமல் நம்மால் வாழவே முடியாது என்பதே உண்மை.
இடைவிடாது நமது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயலுகின்றோம். ஆனால் இந்த தீர்வுகள் நம்மை வந்தடையா வண்ணம் இவ்வுலகம் அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதே நமது உண்மையான பிரச்சனையாகும். ஏமாற்றுக் கலையை அறியாததாலும் மனதிற்கு தோன்றியதை வெளிப்படையாக கூறுபவன் ஆனதாலும் அர்ஜுன் கிருஷ்ணரால் விவரிக்கப்பட்ட இந்த யோக முறையை தன்னால் பின்பற்ற இயலாது என்று கூறிவிட்டான். மேலே குறிப்பிட்ட ஸ்லோகத்தில் கிருஷ்ணரை மதுசூதனா என்று அர்ஜுனன் அழைத்ததற்கு தகுந்த காரணம் உண்டு. மதுசூதனன் என்ற பெயர் மது என்னும் அரக்கனை கொன்றவர் என்று பொருள்படும். கடவுளுடைய லீலைகளுக்கு ஏற்பவே அவருக்கு பெரும்பாலான பெயர்கள் சூட்டப்படுகின்றன. ஆகவே அளவில்லாத லீலைகளை புரியும் அவருக்கு அளவில்லாத பெயர்களும் உண்டு. இதை புரிந்து கொள்வது கடினமல்ல. நாமெல்லாம் கடவுளின் சிறு அம்சங்களே. நமக்கே நாம் சிறுவயதிலிருந்து இன்று வரை எத்தனை செயல்கள் புரிந்திருக்கின்றோம் என்று அளவிட முடிவதில்லை. இப்படியிருக்க என்றும் நிலைத்திருப்பவரும் அளவில்லாதவருமான கடவுள் எவ்வளவு எண்ணற்ற செயல்களை புரிந்திருக்க வேண்டும்! ஆகையால் அவரது பெயர்களும் ஏராளமானவையே. அவை எல்லாவற்றிலும் முதன்மையானது கிருஷ்ணா என்ற பெயரே ஆகும். அப்படியிருக்க அர்ஜுனன் கிருஷ்ணரை ஏன் மதுசூதனா என்று கூப்பிட வேண்டும்? கிருஷ்ணரின் நெருங்கிய நண்பனான அவன் அவரை நேரடியாக கிருஷ்ணா என்றே அழைத்திருக்கலாமே. அர்ஜுனன் தன் மனதை மதுவை போன்ற ஒரு கொடிய அரக்கனுக்கு ஒப்பிடுகின்றான் என்பதே இதற்கு தகுந்த பதிலாகும். மனம் என்னும் இந்த கொடிய அரக்கனை கொல்வது கிருஷ்ணருக்கு சாத்தியமாகும். ஆனால் அதற்கு பிறகே அர்ஜுனனால் யோகத்தின் உன்னத நிலையை எய்த முடியும். என் மனது மது அரக்கனை விட வலியது என்றே அர்ஜுனன் குறிப்பிடுகின்றான். தயவு செய்து அதை கொல்வாயாயின் பிறகே என்னால் இந்த யோக முறையை பின்பற்ற முடியும். அர்ஜுனனை போன்ற ஒரு உயர்ந்த மனிதனின் மனது கூட இடைவிடாது கொந்தளித்துக் கொண்டே இருக்கின்றது. அர்ஜுனனே கூறுவது போல, சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா பிரமாதி பலவத்ரிடம் தஸ்யாகம் நிகிரகம் மன்னியே வாயோர் இவ சதுஷ்கரம். ஓ கிருஷ்ணா, மனதானது அமைதி இல்லாதது, கொந்தளிப்பது, முரண்டு பிடிப்பது, மேலும் மிகவும் வலிமை வாய்ந்தது. அதை அடக்குவதென்பது வீசும் காற்றை அடக்குவதை விட கடினமாக எனக்கு தோன்றுகிறது. பகவத்கீதை 6:34. நமது மனது இங்கே செல் அங்கே செல், இதை செய் அதை செய் என்று இடைவிடாது நமக்கு கூறுவது உண்மையே. அலைப்பாயும் இந்த மனதை கட்டுப்படுத்துவதே யோக முறையின் அடிப்படை தத்துவமாகும். தியான யோக முறையில் பரமாத்மாவை தியானிப்பதன் மூலம் மனமானது கட்டுப்படுத்தப்படுகிறது. ஆனால் அர்ஜுனனோ இந்த மனதை கட்டுப்படுத்துவதென்பது வீசும் காற்றை நிறுத்துவதை விட கடினமானது என்கின்றான். வெறும் கைகளை விரித்து புயல் காற்றை நிறுத்த முயற்சி செய்யும் ஒரு மனிதனின் நிலையை சற்று கற்பனை செய்து பாருங்கள். அப்படியானால் நாம் என்னதான் முடிவு கட்டுவது? மனதை கட்டுப்படுத்துவதற்கான தகுதிகளை புரிந்து கொள்ள கூட நம்மால் முடியாது. குறைந்தபட்சம் அவன் இறைவனின் அந்தரங்க நண்பனாவான். இது ஒரு மிக உயர்ந்த ஸ்தானமாகும். பெரும் தகுதிகள் இல்லாமல் அடையக்கூடிய ஸ்தானம் அல்ல. அதோடு மட்டுமின்றி பெரும் போர் வீரனும் திறமையான நிர்வாகி என்றும் அவன் புகழ் படைத்திருந்தான். அவனுடைய அறிவுத்திறன் எப்படிப்பட்டது? தற்காலத்தில் பெரும் அறிஞர்கள் என்று கூறப்படுபவர்கள் கூட வாழ்நாள் முழுவதும் படித்தும் பகவத்கீதையை புரிந்து கொள்ள முடியாத திணறுகிறார்கள். ஆனால் அர்ஜுனனோ ஒரு மணி நேரத்திற்குள் பகவத்கீதையை முழுவதும் புரிந்து கொண்டான். அத்தகைய அர்ஜுனனே மனதை கட்டுப்படுத்துவதென்பது தன்னால் இயலவே இயலாது என்று கருதினான். வாழ்க்கை தரம் உயர்ந்திருந்த அந்த நாட்களில் வாழ்ந்த அர்ஜுனனாலேயே புரிய முடியாத சாதனையை சீரழிந்த இக்காலத்தில் வாழும் நம்மால் சாதிக்க முடியும் என நாம் எண்ணமிடலாமா? அர்ஜுனனுடைய நிலையில் நாம் இருப்பதாக ஒரு நிமிடம் கூட நாம் எண்ணக்கூடாது. நமது நிலை அவனை விட 1000 மடங்கு தாழவே. போர்க்களத்தின் நடுவேதான் தியான யோக முறையை அர்ஜுனன் நிராகரித்தான் என்றல்ல. வேறு எந்த சமயத்திலும் அர்ஜுனன் யோக பயிற்சிகள் செய்ததாக நமக்கு தகவல் இல்லை.
ஆயினும் பகவத்கீதையை புரிந்து கொள்ளும் தகுதி வாய்ந்த ஒரே மனிதன் என்று அர்ஜுனன் கிருஷ்ணரால் புகழப்படுகிறான். யோகங்களே புரிந்திராத அர்ஜுனனிடம் இருந்த பெரும் தகுதி என்ன? ஸ்ரீ கிருஷ்ணரே உரைக்கின்றார், நீ எனது பக்தன், என் அருமை சிநேகிதன். இந்த தகுதி இருந்தும் அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணர் விவரித்த தியான யோக முறையை கடைபிடிக்க மறுத்தான். ஆக நாம் என்ன முடிவு கட்டுவது? மனதை கட்டுப்படுத்தவே முடியாது என்று தளர வேண்டுமா? இல்லை, மனதை கட்டுப்படுத்தலாம். அதற்கான உபாயமே கிருஷ்ணரை சார்ந்த வாழ்க்கை முறையாகும். மனதானது எப்போதும் கிருஷ்ணரை பற்றிய விஷயங்களிலேயே நிலைத்து நிற்க வேண்டும். எவ்வளவுக்கெவ்வளவு மனதானது கிருஷ்ணரை பற்றிய சிந்தனைகளில் ஆழ்கின்றதோ அவ்வளவுக்கவ்வளவு அது யோகத்தின் பூரண நிலையை ஏதுகின்றது. நமது கவனத்தை இப்போது சற்றே ஸ்ரீமத் பாகவதத்தின் பக்கம் திருப்புவோமாயின், அங்கே சுக்கதேவ் கோஸ்வாமி அவர் மகாராஜா பரீட்சித்திடம் சத்தியயுகம் என்னும் பொற்காலத்தை பற்றி விவரித்ததை காணலாம். சத்தியயுகத்தில் மக்கள் பொதுவாக 100,000 வருடங்கள் உயிர் வாழ்ந்தனர். அக்கால மக்கள் எல்லோருமே ஆன்மீக துறையில் மிகவும் முன்னேற்றமடைந்தவர்களே. இவ்வாறு நெடுங்காலம் வாழ்ந்தமையால் தியான யோக முறை அவர்களால் கடைபிடிக்க கூடியதாக இருந்தது. சத்தியயுகத்தில் தியான யோக முறையினால் எந்த உயிர்நிலை அடையப்பட்டதோ அதே நிலை அதற்கடுத்த திரேதாயுகத்தில் யாகங்கள் புரிவதன் மூலமும் அதற்கடுத்த துவாபர யுகத்தில் கோயில் வழிபாட்டு முறைகளினாலும் அடையப்பட்டது. தற்போது நிகழும் கலியுகத்திலோ அதே உன்னத நிலையை நாம் கடவுளின் பெயர்களை உச்சரிக்கும் ஹரி கீர்த்தனையின் மூலம் அடையலாம். ஆகவே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்னும் மந்திரத்தை உச்சரிப்பதே இந்த யுகத்தின் யோகத்தின் சிகரமாகும் என்று ஆதாரபூர்வமான நூல்களிலிருந்து நாம் அறிகின்றோம். இந்த நாட்களில் 50-60 வருடங்கள் வாழ்வதே மிக கடினம். மிஞ்சிப்போனால் நம்மில் சிலர் 80 அல்லது 100 வருடம் வாழ்கின்றனர். இந்த குறுகிய வாழ்நாளையும் பொதுவாக நாம் பெரும் கவலைகளிலேயே கழிக்கின்றோம். மேலும் யுத்தங்கள், வியாதிகள், பஞ்சம் போன்ற தீவிர சூழ்நிலைகளுக்கும் நாம் உள்ளாகின்றோம். அதிக அறிவுத்திறனும் நம்மிடம் இல்லை. அதே சமயத்தில் துரதிருஷ்டசாலிகளாகவும் விளங்குகின்றோம். இவையெல்லாம் கலியுகமெனும் இச்சீரழிந்த யுகத்தில் வாழும் மனிதனின் குணாதிசயங்களே. ஸ்ரீகிருஷ்ணரால் விவரிக்கப்படும் தியான யோக முறையில் நம்மால் வெற்றி காணவே முடியாது என்பதுதான் உண்மையான பேச்சாகும். மிஞ்சிப்போனால் தியான யோகம் என்ற பெயரில் அரைகுறையாக இந்த ரீதியிலேயே பொதுவாக மக்கள் உடற்பயிற்சிகள், ஆழ்ந்த மூச்சு விடுதல் ஆகியவற்றை கற்பிக்கும் வகுப்புகளுக்கு பணம் கொடுத்து செல்கின்றனர். அதன் மூலம் தமது வாழ்நாட்கள் இன்னும் சிறிது நீடிக்கும் அல்லது இன்னும் அதிகமாக உடலுறவு இன்பம் பெறலாம் என்று தோன்றினால் மகிழ்வும் எழுதுகின்றனர். ஆனால் இவையெல்லாம் உண்மையான யோகமல்ல என்பதை நாம் உணர வேண்டும். இந்த யுகத்தில் தியான யோக முறையை சரிவர கடைபிடிக்கவே முடியாது. மாறாக தியான யோகத்தினால் அடையக்கூடிய எல்லா உயர் முடிவுகளையும் பக்தி யோகம் என்னும் கிருஷ்ணரை சார்ந்த வாழ்க்கை நிலையின் மூலம் பெறலாம். குறிப்பாக ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை உச்சரித்து கிருஷ்ணரின் பெருமைகளை துதிக்கும் மந்திர யோகமே பக்தி யோக நிலையை குறிக்கிறது. இந்த முறை வேத நூல்களினால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீ சைத்தன்ய மகா பிரபு போன்ற பெரும் புருஷர்களினால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. பகவத்கீதையும் மகாத்மாக்கள் எப்பொழுதும் இறைவனின் மகிமைகளை துதித்த வண்ணமே இருக்கின்றனர் என்று மொழிகின்றது. ஆகையால் வேத நூல்களிலும் பகவத்கீதையிலும் மற்றும் ஆதார புருஷர்களினாலும் விவரிக்கப்படுகின்ற உண்மையான மகாத்மாவாக நாம் ஆக விரும்பினால் இந்த கிருஷ்ணபூர்வமான வாழ்க்கை நிலையை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரித்தே ஆக வேண்டும். செங்குத்தாக உட்கார்ந்து ஒரு நாடக நடிகனை போன்று தியானத்தில் ஆழ்வது போல் நடிப்பதன் மூலம் திருப்தி அடைவோமானால்
அது வேறு விஷயம். ஆனால் குறைந்தபட்சம் இம்மாதிரியான போலி நடவடிக்கைகளும் உண்மையான யோக நிலைக்கும் தொலைதூரம் என்றாவது நாம் உணர வேண்டும். இந்த புற உலக வாழ்க்கை என்னும் நோயை நாம் செயற்கை மருந்துகளால் குணப்படுத்த முடியாது. உண்மையான மூலிகையை நாம் ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்தே நேரடியாக பெற வேண்டும். இத்துடன் அத்தியாயம் 1 நிறைவடைகிறது. Hare Rama, Rama Rama.